இலங்கையில் இரண்டாவது நாளாக தொடர்கிறது அரசுக்கு எதிரான போராட்டம். முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்சேவுக்கு சொந்தமான வீட்டை தீ வைத்து கொளுத்தியது போராட்ட கும்பல். இலங்கையில் ஆளும் கட்சி பிரமுகர்களின் உடைமைகளை தேடி தேடி தீ வைத்து கொளுத்துகிறது போராட்ட கும்பல். இதுவரை 40 மேற்பட்டவர்களின் வீடுகள், அலுவலகங்கள், ஓட்டல்கள் தீக்கு இரையாகின. கொழும்பு மேற்கு பிராந்திய போலீஸ் டிஐஜியான தேசபந்து தென்னகோனை விரட்டி விரட்டி தாக்கிய போராட்டக்காரர்கள். அரசுக்கு ஆதரவான அதிகாரிகளையும் அடித்து விரட்டுவதால் அதிகரிக்கிறது பதற்றம். பதற்றமான சூழலுக்கு இடையே கொழும்புவில் உள்ள பிரதமர் இல்லமான அலரி மாளிகையில் இருந்து வெளியேறினார் மகிந்த ராஜபக்சே. ராணுவ பாதுகாப்புடன் வெளியேறியவர் ஓட்டலின் உச்சியில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் தப்பியதாக தகவல். திருகோணமலையில் உள்ள கடற்படை தளத்திற்கு மகிந்த ராஜபக்சே அழைத்துச் செல்லப்பட்டதாக தகவல். குடும்பத்தினருடன் நைஜீரியாவுக்கு தப்பி ஓட திட்டமிட்டுள்ளதால் விமானங்கள் தயார் என தகவல். மகிந்த ராஜபக்சேவின் மருமகள், பேரன் மற்றும் குடும்பத்தினர் கொழும்புவில் இருந்து ஹெலிகாப்டரில் புறப்பட்டதாக காட்சிகள் வெளியிட்டு குற்றச்சாட்டு. திருகோணமலை கடற்படை தளத்தில் குடும்பத்தினர் அனைவரும் தஞ்சம் புகுந்துள்ளதாக தகவல். ராஜபக்சே குடும்பத்தினர் தஞ்சமடைந்துள்ளதாக வெளியான தகவலை அடுத்து திருகோணமலையில் பெரும் போராட்டம். கடற்படை தளத்தை முற்றுகையிட்டு ஏராளமானவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் பதற்றம். கொழும்புவில் உள்ள கட்டுநாயக்க விமானப்படை தளத்தை முற்றுகையிட்டு ஏராளமானவர்கள் ஆர்ப்பாட்டம். ஆளும் கட்சியைச் சேர்ந்தவர்கள் வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்ல முயல்வதை கண்டித்து போராட்டம். கொழும்பு விமான நிலையத்தில் போராட்டத்தை முன்னெடுத்த குடியுரிமை அதிகாரிகள் வெளிநாட்டுக்கு யாரும் தப்பிச் செல்ல அனுமதிக்க மாட்டோம் என்று கூறி ஆர்ப்பாட்டம். மகிந்த ராஜபக்சே நாட்டை விட்டு தப்பி ஓடமாட்டார் என மகன் நமல் ராஜபக்சே திட்டவட்டம். இலங்கையிலேயே தங்கி அடுத்த பிரதமர் யார் என்பதை தீர்மானிப்பார் என்றும் தகவல். இலங்கை நாடாளுமன்றத்தை உடனடியாக கூட்ட வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் சபாநாயகர் மகிந்த யாப்பா அபேவர்த்தன. இடைக்கால அரசை அமைத்து நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கு தீர்வு காண அதிபர் கோத்தபய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். இலங்கையில் ஜனநாயகம் நிலைத்தன்மைக்கு தொடர்ந்து ஆதரவளிப்பதாக இந்தியா அறிவிப்பு. பொருளாதார நெருக்கடி தீர தொடர்ந்து ஒத்துழைப்பு அளிக்கப்படும் என்றும் உறுதி. இலங்கையில் தொடரும் கலவர சூழலில் தமிழர்கள் விழிப்புடன் ஒதுங்கியிருக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் வலியுறுத்தல். கலவரத்தை நிகழ்த்திவிட்டு தமிழர்கள் அல்லது இஸ்லாமியர்கள் மீது பழி போடக்கூடும் என எச்சரிக்கை. இலங்கையில் நாளை காலை 7 வரை நீட்டிக்கப்பட்டது ஊரடங்கு. மறு உத்தரவு வரும் வரை அனைத்து ரயில்களும் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்தது இலங்கை ரயில்வே. மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் அசானி புயல் வடக்கு ஆந்திரா கடற்கரை ஒட்டிய பகுதிக்கு நகரும் என வானிலை மையம் தகவல். வட ஆந்திரா ஒடிசா கடற்கரை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதி நோக்கி நகரும் புயல் அடுத்த 24 நேரத்தில் வலுவிழக்கக்கூடும் என கணிப்பு. அசானி புயலால் அடுத்த 24 நேரத்தில் காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என தகவல். வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடியாமல் உக்ரைனில் தேங்கி கிடக்கும் 2.5 டன் உணவு தானியங்கள். தொடரும் போரால் உணவு தானிய விற்பனை பாதிப்பு என ஐக்கிய நாடுகள் சபை தகவல். கையிருப்பு தீர்ந்ததால் இலங்கை முழுவதும் சமையல் எரிவாயு விநியோகம் நிறுத்தம். புதிய கையிருப்பு வரும் வரை விநியோகம் செய்ய முடியாது என்று லிட்ரோ கேஸ் லங்கா லிமிடெட் நிறுவனம் அறிவிப்பு. இலங்கையில் விறகுகளாக விற்கப்படும் தமிழக மீனவர்களின் விசைப்படகுகள் யாழ்ப்பாணம் பொம்மை வெளியில் உள்ள திறந்தவெளி பனிமனையில் பிரித்து எடுத்து கிலோ 100 விற்கின்றனர். உக்ரைனுக்கு ராணுவ உதவி வழங்குவதற்கான மசோதாவில் கையெழுத்திட்டார் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன். தொடர்ந்து ஆயுதங்கள், ஏவுகணைகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிப்பு. கேரளாவில் குடும்ப தகராறில் செல்போன் கோபுரத்தில் ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்த பெண்
கூடு களைந்து தேனீக்கள் கொட்டியதால் மேலிருந்து குதித்தவரை வலைவிரித்து பிடித்தது தீயணைப்பு படை.